can we travel time in the concept which it is? Can we? Travel time. We are not, இல்ல இது நீங்க வந்து உடனே சக்திகளுக்கு போறீங்க கரெக்டா. உடனே the ego wants to attain something. ஏன்னா மார்க்கெட் ஃபுல் ஆஃப் தட் டைம் டிராவல் அது இது. இது வந்து யூ சி யூ ஆர் பியாண்ட் டைம், யூ ஆர் பியாண்ட் ஸ்பேஸ். சுரூபம்னா எசென்சியல் நேச்சர், எல்லாமே இருக்கிறது. நீங்க டைம் டிராவல்னா என்ன பண்றீங்க, 14 பில்லியன் இயர்ஸ் பின்னாடி போனாலும் பாக்குறீங்க. ஜோசியம் ஜாதகம், ஓகே ஓகே ஓகே, அது கூட நடக்கும்ன்றேன். எப்படி எப்படி சரி எப்படி நான் ஃபர்ஸ்ட் நீங்க டோட்டல் டைம் டிசால்வ் பண்ணேன்னாலே உங்க நான் வந்து டைமா மாட்டிக்கிட்டு இருக்கு, எண்ணங்களா மாட்டிக்கிட்டு இருக்கு கரெக்டா. ஒன்றும் இல்லை, ஒரு 3 மாசம் உங்களுக்கு உங்க கிரக கோச்சார பலன் கிரக பலன் இன்னும் 3 மாசம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா அதை மனம் வாங்கிக்குது. அவர் சொல்றார் சொல்லலை நம்மளே நினைக்கிறோம். நம்மளோட அறிவே, நம்மளோட எண்ண ஓட்டங்களே, ஒவ்வொரு எண்ண ஓட்டமும் தடைக்கற்கள். யூ ஆர் செயின்டு, யுவர் சொரூபம் இஸ் செயின்டு. Not only for Josiam, not only for temporary. This is, இது வந்து 24/7 நீங்க நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ஜுக் அப்படின்றதுக்குள்ள நீங்க மார்ஸ்ல போய் நிக்கலாம் அப்படின்றேன். இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ணா நகர் டு சென்ட்ரல் வரதுக்கு நீங்க சொல்றது அது 15 மினிட்ஸ்ல வர முடியுமா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க கேரண்டி பண்ணுறேன். இல்லம்மா நான் மார்ஸுக்கே அனுப்புறேம்மா. நோ நோ நோ, ஐ நாட் ஒன்லி திஸ். ஸோ இது யார் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க? புரியுதா? யூ ஆர் டைம்லெஸ் பீயிங். அங்க இருந்தீங்கன்னா இங்க நடக்குங்க, இங்க இருந்தீங்கன்னா இதுவும் மலினமாயிட்டு இருக்கும். ஐயோ இது பிடிச்சாலே போறோம், 15 மினிட்ஸ். ஐயோ 15 மினிட்ஸ் பெரிய விஷயம், 15 மினிட்ஸ்லாம் முடியாது, நான் 45 மினிட்ஸ்ல தான் போக முடியும்ன்ற. இங்க இருக்கிறவர் என்ன சொல்றாரு, 45 மினிட்ஸ் வேணா நான் கொடுக்கலாம் சென்ட்ரலுக்கு போறதுக்கு அப்படின்றாரு. அதுக்கே நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? சரி 40 மினிட்ஸ்க்காவது வாங்க, 45 மினிட்ஸ்க்கு வாங்க, 45 மினிட்ஸ்ல கொண்டு போய் சேர்த்துருவா அப்படின்னு கேட்டுருக்கேன். இங்க நீங்க வே போக வேணாம், மார்ஸுக்கு போற அளவுக்கு ஸ்பீடு இருக்குங்க வண்டி அப்படின்னு சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, இருக்கட்டும், பட் திஸ் இஸ் ஆல் என்கம்பசிங். தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங். நீங்க வந்திருக்கிற இடம் வந்து திஸ் இஸ் நாட் அனதர் மெடிடேஷன். உங்க வேக்கிங் ஸ்டேட்ல நிறைய போயிருக்கலாம், நீங்க நிறைய போயிருக்கீங்களா? இல்ல ஏதோ போயிருப்பீங்க, ஏதோ கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் கேள்விப்படாம இருக்க முடியாது. சோ கண்டிப்பா, ஏன்னா இங்க 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 வரவங்க நிறைய பேர் எல்லா பிராண்டும் போயிட்டு வந்திருக்காங்க, மீடியா தான். சரி, சோ அது வந்து அங்கங்க அழிச்சிட்டு போகுது கரெக்டா. உங்களை ஃபர்ஸ்ட் கன்ஃபைன் பண்ணுது, உங்களை வந்து பாக்குறவரா கன்ஃபைன் பண்ணுது, இப்ப அடையாதவரா கன்ஃபைன் பண்ணுது, இனிமேதான் அடைய போறவரா கன்ஃபைன் பண்ணுது. இப்படி எல்லாமே இல்லைன்றது அதே யூடியூப்ல நம்மளும் போட்டிருக்கோம். இப்படி எல்லாமே நம்ம நம்ம நேச்சர் இதுவே கிடையாது அப்படின்றத நம்ம அடிப்படையில் போட்டிருக்கோம். அதனால வந்து நீங்க வந்து அன்பவுண்டா பாருங்க, அப்படியே வாங்கிக்கங்க. இன்னும் கேட்டா நீங்க சரணாகதி பண்ணீங்கன்னா தான் அது ஃபுல்லா போகும். நீங்க வந்து சரி இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைம் டிராவல், ஃபர்ஸ்ட் டைம் டிராவலை பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா நீங்களே சொல்லிக்கிறீங்க. இது பிகாஸ் நீங்க ரெண்டு கான்செப்ட் பத்தி சொல்லிருந்தீங்க, ஒன் அபௌட் ஸ்பேஸ் அண்ட் அனதர் டைம் பத்தி சொல்லியது. வென் யூ வெர்பலா சொல்லுங்க. ஆமா வெர்பலா சொல்லுங்க. சரி சரி, ஆமா மௌனமா இருக்கிறது டைமை கடக்கிறது சொன்னேன். என்ன விதத்துல சொன்னேன், மௌனம்னா என்ன அர்த்தம், எண்ணம்னா நினைத்தல்னா என்ன அர்த்தம், நினைத்தல்னா கன்ஃபைன்மெண்ட். ஜெயிலா இல்லையா அது? ஒரு நினைப்பு ஜெயிலா இல்லையா? நீங்க பெண்ணுன்ற நினைப்பே ஜெயிலா இல்லையா? ஆணும் நினைச்சாலும் ஜெயில் தானே. அவங்க வேணா பிசிக்கல் சுதந்திரத்தை நினைச்சு நான் பொம்பளை மாதிரி கிடையாது, நான் நல்லா சுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சுத்தினாலும் சுத்தி உடம்புல தானே சுத்தின் இருக்கேன், எண்ணத்துல தானே சுத்துறேன். எண்ணமே யாரும் தெரியாம சுத்தினா நீ எவ்வளவு சுத்தினா என்ன? அமெரிக்காவுக்கு போனா என்ன, மார்ஸ் போட போனா என்ன? நீ யாரும் தெரியாம ரமண மகரிஷி, அதான் ரமண மகரிஷி அதான் சொல்றாரு, உலகத்தை எப்படி சுத்து சுத்துன்னு சுத்துறியே, என்னென்னமோ கண்டுபிடிச்சுன்னு இருக்கியே, என்னை பார்த்து மண்ணை தோண்டி மார்ஸுக்கு போய் மூணுக்கு போய் என்னமோ கண்டுபிடிச்சுட்டு இருக்கிய, கண்டுபிடிக்கிற உன்ன நீ கண்டுபிடிச்சியா? மண்ணியங்களையும் வானத்தையும் விதவிதமான விஞ்ஞானமா கண்டுபிடிச்சுட்டு இருக்கியே, நாங்களாம் ஜடப்பொருள் தானே. உன்னோட விழிப்பு நிலையில உன் பார்வைக்கும் உன் புத்தி பார்வைக்கும் உன்னுடைய சயின்டிபிக் டிஸ்கவரிக்கு இருக்க ஆட்பட்ட பொருள்கள் தானே, நான் ஜடப்பொருட்கள் தானே. என்ன கண்டுபிடிச்சுட்டு இருக்கிற நீ எப்பேற்பட்ட அறிவா இருக்கணும்னு உனக்கு தெரியலையே, அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சேன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கவே வேண்டாமே. என்ன முழுமை இல்ல, முழுமை இல்ல, அது அச்சலமா இருக்கு, அதனாலதான் அந்த ஸ்பேஸ கடந்த தன்மைன்றேன். அது மௌனமா இருக்கு, அதனாலதான் அந்த டைம கடந்த தன்மைன்றேன்.
அது ஜஸ்ட் ஒரு டோர் ஸ்டெப்ல இருக்கு. நாலு மூச்சம் பார்த்துட்டு அங்க சைலண்டா உட்கார்ந்துருந்தீங்கன்னா, சைலண்டா உட்கார்ந்துருந்தீங்கன்னா, எண்ணங்களை வர விடாம உட்கார்ந்தீங்கன்னா டைமே கடந்துட்டீங்க. Still, stillness. 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 St
அந்த போர்சஸ்க்கு எல்லாத்துக்கும் டென்சிட்டி ஏதோ ஒண்ணு கொடுக்குதே, எப்படி இவ்வளவு பெரிய ஆகாசம் வந்ததுன்னு அவங்க ஆராயும் பொழுது காட்ஸ் பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகல எக்ஸ் பாசன் பேரு, அந்த பாசன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்குதான் 2000 பெரிய இதுல $10 பில்லியன் செலவிச்சு 5000 சயின்டிஸ்ட், டாப் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் புரோட்டான் துகளை எதிர்க்க எதிர்க்க ஒரு டன்னல்ல போட்டு, இதுல அண்டர் கிரவுண்ட் டன்னல்ல 300 அடி கீழே 27 கிலோமீட்டருக்கு புதைச்சு இந்த சைடும் இந்த சைடும் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்னு ரெண்டுத்துலயும், அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் பிக்பேங் நடந்த ஒரே செகண்ட் நெக்ஸ்ட் செகண்ட்ல எனர்ஜி அவ்வளவு எக்ஸ்ப்ளோட் ஆச்சு, அதுல இருந்து எல்லாம் வந்தது. அந்த தருணத்துல இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு உண்டான மெயின் மெட்டீரியல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பாசன் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்க. பாசன்னா எக்ஸ் நம்ம சொல்லுவோம்ல கணக்குல, 5 கிலோ காபி கொட்டேன், 5 கிலோ சக்கரை வாங்கினேன், இவ்வளவு ரூபாய் கொடுத்தாச்சேன், 500 ரூபாய் கொடுத்தாச்சேன், சக்கரையோட விலை 30 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு காபி கொட்டையோட விலையை மொத்தம் நீ கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எக்ஸ்ன்னு வைப்போம்ல, அந்த மாதிரி எக்ஸ் பாசன்னு வச்சாங்க. அதை பாசன்னா அன்ப்ரூவன் அன்பவுண்ட் அன்நேம்டு இன்னும் டிஸ்கவரிக்கு இல்லை இருக்கு அப்படின்ட்டு அதை வந்து உழுந்து 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 எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சா ஆமா, ஸோ காட்ஸ் பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அது இந்த ஃப்ரீக்வன்சியில எக்ஸ்பான்ஷனை கொடுக்குது, எல்லாத்தையும் விரிக்குது. அதுல இருந்து நான் நிறைய உண்மைகள் வேற வந்தது, இன்னும் நிறைய உண்மைகள் வந்து அந்த உண்மைகள்லாம் மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. எங்கேயுமே வேக்கம் இல்லைன்னு வந்தது, புரியுதுங்களா? கிராவிட்டிக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன்டி கிராவிட்டி இருக்கு, எல்லாம் வந்தது.